அதை பற்றி என்ன சார் சொல்கிறது? தினகரன் வெற்றியை பற்றி கேட்குறீங்க, தெரியும் பணத்தை கொடுத்து வர்றாங்க அப்படி. பணத்தை இந்த எவ்வளவு புத்திசாலிங்கிறத நம்ம யோசிக்கணும். நல்ல புத்திசாலி, பணம் இப்படி கொடுக்க விட மாட்டியா, நான் வந்து தப்பிச்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய எண்ணங்கள்லாம் வரும்போது அது ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்டோரி தான், ஒரு டைரக்ஷன் தான், நீ கண்டுபிடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன இடத்துல கொண்டு போகணுங்கிறது கேள்விப்பட்டால் நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே ஒரு சிக்கலான விஷயங்களை ஈஸியாக ஒரு வீட்டில் ஒரு 20 ரூபா கையெழுத்து போட்டு கொடுத்து, அது கையெழுத்து போட்டு எதனா கொடுத்துருக்கோ அத்தனை 20 ரூபா பல விஷயங்கள் கேள்விப்படும், அதை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பொதுவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு அரசியல் அப்படிங்கிறது எப்படி ஆயிப்போச்சுங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியல, எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக இருக்கும். ஒரு அரசியல் வளர்ச்சிங்கிறது வந்து இப்படி இருக்க இப்படி இருக்க, பணத்தை கொடுத்து என்ன வேணாலும் பண்ணலாமே, நீ அடுத்து தொகுதிகளில் வரும்போது ரெகுலர் எலெக்ஷன் வரும்போது என்ன, போன தேர்தல் அங்கே மட்டும் நீங்கள் ஆர்கனரில் மட்டும் கொடுத்தீங்களே எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா, அங்கே கொடுத்தீங்களா அதே மாதிரி எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா போட மாட்டோம் சொல்லி எல்லோரும் இது பண்ண தான் போகிறாங்க. அப்போ ஒரு எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ 50 கோடி ரூபா செலவு பண்ணலன்னா நடக்காதுங்கிற ஒரு விஷயம் தான், விலை கொடுத்து வாங்குறது தானே. இது வந்து அரசியலுக்கு சரி பாடுபடக்கூடிய தான், அடித்தளத்தில் பாடுபடக்கூடிய ஒரு ஒரு காசு பணம் இல்லாத ஒரு உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியை மேலே கொண்டு வரோம்னா நடக்காது. அதுக்கான முன்னோட்டம் இது எல்லாங்கிறத அரசியல்வாதிகள் உணர்ந்து கொடுக்கும். இதை வந்து தடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை தான். அது என்னது எதனால் எப்படி ஏன்னா வந்து எந்த இடத்துல இருந்து பணம் கொண்டு வர்றாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எப்படி அது போகுது வருது அப்படிங்கிறதெல்லாம் இன்கம் டேக்ஸும் பார்க்குறாங்க, சிபிஐயும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அவர் மேலே நிறைய வழக்குகள் வேறு இருக்குது. இதுக்கடலில் எப்படி அவரை கொண்டு வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ அது மட்டும் இல்லைங்க, இப்போ வழக்கமாக எடுத்து நிற்கக்கூடிய டிஎம்கே இருக்குது. டிஎம்கேக்கு எவ்வளோ ஓட்டு வரணும் நல்லா யோசிங்க, டிஎம்கே தான் எடுத்து நிற்குது, டிஎம்கேக்கு எவ்வளோ ஓட்டு வரணும், அவங்க இதில் இருக்கக்கூடிய இப்போ ஜெயலலிதா நம்ம ஜெயிக்கும் போது எவ்வளோ ஓட்டு இருந்தது அது உண்மையா, அது போட்ட ஓட்டு உண்மையா பொய்யா, அந்த அளவுக்கு மறுபடியும் வரணும் இல்லையா, அப்போ குறைஞ்சது காரணம் என்ன இவங்க சார் இல்லைன்னு. அதே மாதிரி இது இப்போ முதல்ல இது யோசிக்கணும்னா, டிஎம்கேக்கு வர வேண்டிய ஓட்டே அவங்கள ஆட்கள் போடலைங்கும்போது அவங்களே பணத்துக்கு மாறிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய அவர்கள் தொண்டர்களும் தோழர்களும் அவங்களே அவங்களுக்கு ஆதரிக்கலைங்கிற போது ஒன்றும் சொல்கிறது இல்லை சார், வந்து எல்லோரையும் மண்டையை குழப்பிச்சு மண்டையை குழப்பிட்டு அது பணம் கொடுத்துருக்காங்க நம்ம போட்டு விட்டுருவோம்ப்பா இது இல்லைனா அவங்க இதை தொல்லை தாங்காது அப்படிங்கிற அளவுக்கு ஆய்வுச்சு இல்லையா. அதனால் அதுவும் வந்து அதுவும் எங்களுக்கு ஒரு காரணம். வர்றதுக்கான ஏற்பாடு தான் நடக்கும், தனியமாக ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வரவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு ஃபைனல் இது தான் அது கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். அவருக்கு முதல்லருந்தே ஆண்டவன் சொல்கிறாரு, இப்போ தான் சொல்லியிருக்காரு டேட்டு ஆண்டவன் அவருக்கு, அதனால் அந்த ஆண்டவனை நம்பி வர்றதுனால அந்த ஆண்டவன் சொன்ன அந்த டேட்லேயே ஆண்டவன் சொன்னான் அந்த டேட்டு அந்த டேட்டில் வந்து சொல்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். பார்ப்போம் வரட்டும் வரட்டும். நன்றி.